அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சுய முன்னேற்றத்தையும் தன்னம்பிக்கையும் கருத்தில் கொண்டு பதிவிடப்பட்டு வருகின்ற சிந்தனை செய்த தொடரின் 78வது பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பேருந்தில் ரெண்டு பேருக்கு மத்தியில் நடக்கிற ஒரு உரையாடல், கதையல்ல உண்மை சம்பவம், நன்றாக கேளுங்கள். ஒரு வயசான அம்மா நிறைய சாமான்களோட வந்து சீட்டு காலியாக இருக்குன்னு வந்து பக்கத்தில் உட்காடுறாங்க. மறு சீட்டில் பார்த்தா இன்னொரு லேடி உட்காந்துருக்காங்க. பஸ்ஸு பயணப்பட்டுட்டே இருக்குது. பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் இவங்க வச்சிருக்க ஜாமான் பக்கத்தில் உள்ள லேடிக்கு மேலே பட்டுட்டே இருக்கு. இந்த லேடிக்கு வந்து அது தொந்தரவாக இருக்க மாதிரி தெரிஞ்சு பின்னாடி உள்ள ஒரு லேடி இந்த லேடிக்கிட்ட பேசுகிறாங்க, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பாக தெரியுது, இது இவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களே அப்படின்ற ஒரு இது. இந்த அம்மா திரும்பி பார்த்துட்டு ஒரு சிரிப்பை மட்டும் பதிலாக கொடுத்துட்டு திரும்பி உட்காந்துக்கிறாங்க. பஸ்ஸு வேகமாக போகுது, ஜாமான் மறுபடியும் இடிக்குது, இந்த லேடி எதுவுமே சொல்லலை. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த லேடி வயசானவங்க இறங்கிடுறாங்க ஜாமான்னா. இவங்களுக்கும் ஸ்டாப் வந்துடுச்சு. இப்போ பின்னாடி உள்ள அந்த லேடி இந்த லேடிக்கிட்ட பேசுகிறாங்க, நான் தான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னால அது டிஸ்டர்பாக இருக்க மாதிரி தெரிஞ்சது, நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டோம்னா அந்த லேடி சொன்ன வாரம் இதே மாதிரி நான் நிறைய ஜாமான்களோட பேருந்துக்குள்ளே ஏறினேன், எனக்கு ஒருத்தர் இடம் கொடுத்தாரு, நான் ஜாமானை வச்சுட்டு அவர் இடிச்சிட்டு தான் வந்தேன், அந்த தொந்தரவு என்னாலேயும் மற்றவங்களுக்கு இருந்தது, ஸோ வந்து எனக்கும் நான் வந்து இப்போ அதை பார்க்குறேன் அப்படின்றதுனால எனக்கு அது பெருசாக தெரியலை, நான் அதை சகிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உரையாடலை அப்படியே முடிக்கிறாங்க. அப்படியே ஒரு அழகான ஒரு சிரிப்பை கொடுத்துட்டு யோசிச்சு பார்க்கணும், நம்ம ஆடையை மிடுக்காக உடுத்துவதன் மூலமாகவோ, ஆங்கிலம் பேசுவதன் மூலமாகவோ, பணத்தை செலவு செய்வதன் மூலமாகவோ நாகரிகம் என்பது கிடையாது. பிறர்களின் உணர்வை மதித்து அதற்கு மதிப்பளித்து அதை சரியாக நேரத்தில் நாம் புரிந்து கொள்கின்ற பொழுதுதான் அது நாகரிகமாக தோற்றம் தருகிறது. எனவே நமக்கு எப்படியோ நம்ம ஒரு விஷயத்தில் வந்து ஒரு இடத்துல எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போமோ அதே போல தான் மற்றவருக்கும் தோணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா இங்கே உலகத்தில் சந்தோஷம் மட்டும்தான் மிஞ்சும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. பிறரை மதிப்பளித்து வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ